ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் மத்தியானத்துலேருந்து வ்ளாக் எடுத்துருக்கேன். இன்றைக்கி வந்து கொஞ்சம் கிச்சன் க்ளீனிங்லாம் வந்து பண்ணலான் இருக்கேன். நிறையா பேர் வந்து ஏன் க்ளீனிங் வீடியோஸே போட மாட்டேங்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருந்தீங்க. எனக்கு வந்து கொஞ்சம் நீங்களே வந்து பார்த்துருப்பீங்க, நிறையா பேக் டு பேக் கொஞ்சம் வேலை இருந்ததுனால க்ளீன் பண்ணுறதுக்கு எனக்கு நடுவில் வந்து டைம் கிடைக்கல. ஏன்னா அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுறதுக்கே எனக்கு வந்து டைம் ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க், அதாவது கிச்சன் க்ளீனிங்னு நம்ம என்ன பண்ணலை, ஹாலு ரூம் இதெல்லாம் தான் வந்து க்ளீனிங் பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா கிச்சன் வந்து ஒரு 2-3 வாரமாக எப்போவுமே வந்து கொஞ்சம் பிஸியாகவே வந்துருந்தது. அதனால் ஆஸ் யூஷுவல் நான் மந்த்லி ஒன்ஸ் பண்ணுற க்ளீனிங் தான். கொஞ்சம் சிலதெல்லாம் வந்து மாற்ற வேண்டியது இருந்துச்சு, அதெல்லாம் அப்படியே ஓகே ஷூட் பண்ணிகிட்டே வந்து பண்ணலாம் அப்படின்றதான் வந்து ஷேர் பண்ணுறேன். நிறையா வந்து க்ளீனிங் டிப்ஸும் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ வாங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ க்ளீனிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த ஷெல்ஃப்லேருந்து தான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஏற்கனவே இங்கே வந்து நான் என்னென்ன பண்ணணுன்றது ஃபஸ்ட்டு பிளான் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இந்த ஃபங்க்ஷன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேக்கேஜ் ஓப்பன் பண்ணி எல்லாமே வந்து அப்படி அப்படியே கிளிப் போட்டு அவசரத்துக்கு வந்து எடுத்து வச்சுட்டோம். ஸோ அதெல்லாம் நான் கொஞ்சம் வந்து எடுத்து எந்தெந்த டப்பாவில் போடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிவிட்டு அதெல்லாம் வந்து நான் போட்டுட்ருக்கேன். ஸோ எப்போவுமே இந்த ஓப்பன் பண்ண பேக்கேஜ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ ப்ரொவிஷன்ஸ் வாங்கினது தனியாக நம்ம வந்து வச்சுருப்போம். ஓப்பன் பண்ணிட்டால் நம்ம வந்து அப்படியே சுருட்டி சுருட்டி வச்சுடுவோம். அந்த மாதிரி வைக்காமல் நீங்கள் இந்த மாதிரி கிளிப்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து இந்த மாதிரி ஃபுட் பேக்கெட்ஸ் இதெல்லாம் வந்து ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து உங்களுக்கு நல்லா ஏர்டைட்டாக வந்து லாக் பண்ணி வச்சுக்கும். ஸோ இதோட கோடு உங்களுக்கு நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதெல்லாம் நான் வாங்கி ரொம்ப நாள் ஆகிடுச்சு, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நம்ம கிச்சனில் வந்து இருக்கிற ஒரு பொருள் இது. இந்த பருப்பு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மீதி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் இருந்துச்சு. அந்த தாளிப்புக்கு வந்து அவசரத்துக்கு எல்லாத்தையும் நம்ம வந்து எடுத்து எடுத்து போட்டுட்டு மீதி பேக்கெட்ஸ் எல்லாம் அப்படி அப்படியே வந்து இருந்தது. ஸோ அந்த மாதிரி நிறைய கொஞ்சம் 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 க்ளீனிங் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக இருந்துச்சு. இந்த பாட்டில்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், மேலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஃபுல்லாக வந்து பிஸ்கு பிஸ்குன்னு ஆயிடுச்சு. இந்த ஸ்டீல் ஷெல்ஃப் வந்து பார்த்திங்கன்னா கேஸ் ஸ்டவ் பக்கத்துலேயே வந்து வச்சுருக்கேன். நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க பிசுக்கு பிடிக்காதா அப்படின்னு. பாருங்கள் நல்லாவே வந்து பிசுக்கு பிடிக்கும். அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஷெல்ஃப் உங்களுக்கு நல்லாவே வந்து பிடிக்கும், பட் அதை வந்து கொஞ்சம் ரெகுலராக மெயின்டைன் பண்ணிகிட்டே வந்து இருக்கணும். இந்த மாதிரி வந்து ட்ரை டவல் வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ அது வந்து காட்டன் டவலு, நான் அப்படியே வந்து செட் ஆஃப் 12 என்னமோ வந்து மீஷோவில் வாங்கினது. இதோட கோடு உங்களுக்கு நான் கீழே தரேன். இது வந்து ரொம்ப நாள் முன்னாடியே நான் வீடியோலேயே வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த டப்பாலாம் ஃபஸ்ட்டு வந்து தொடச்சிடுறேன். அது மேலே டப்பாவோட மேலே சைட்லலாம், அதாவது இப்போ இந்த டப்பாலாம் வந்து நான் ப்ரொவிஷன்ஸ் வந்து ரீஃபில் பண்ணும்போது அப்பப்போ வந்து நான் தேய்ச்சி வச்சுட்றது. இப்போல்லாம் முதல்லலாம் வந்து பார்த்திங்கன்னா அட்ட ஸ்டிச்சில் எல்லா டப்பாவையும் எடுத்து வேறு டப்பாவுக்கு மாற்றி வந்து தேய்ச்சி வச்சுட்ருந்தேன். பட் இப்போ அந்த மாதிரிலாம் வந்து என்னால் சுத்தமாக முடியறதில்ல. ஏன்னா அவங்களுக்கு பயங்கர ஸ்டாமினா வேணும், அதுக்கு நமக்கு ரொம்ப டயர்டாயிடும். அதனால் என்ன பண்ணுங்கன்னா இப்போ நம்ம ப்ரொவிஷன்ஸ் ரீஃபில் பண்ணுறோன்றப்பவே ஒரு டப்பாவாக இருந்தாலும் சரி ரெண்டு டப்பாவாக இருந்தாலும் சரி அதை அப்பப்போ கையோடு நம்ம வந்து இந்த மாதிரி தேய்ச்சி வச்சிட்டோன்னா உங்களுக்கு வந்து வெளிப்பக்கம் மட்டும்தான் நம்ம யூசேஜ்னால வந்து கொஞ்சம் ஸ்டிக்கி ஆகும். அதை வந்து நம்ம ஒரு டவலில் லைட்டாக தண்ணியை வந்து தொட்டுட்டு இந்த மாதிரி நம்ம தொடச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா திருப்பியும் ட்ரை டவல் வச்சு தொடச்சி வச்சிடணும். இது நான் காட்டினே இல்லையா, அதில் வந்து நான் டீ பேக்ஸ் போட்டுக்க போகிறேன் அப்படி சொல்லிவிட்டு இதில் வந்து டீ பேக்ஸ் தான் போட்டு வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஷெல்ஃப் எல்லாத்தையும் வந்து டஸ்ட்டு வந்து தட்ட போகிறேன். இதிலலாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர டஸ்ட் இருந்துச்சு. அந்த கார்னர்லாம் வந்து கொஞ்சம் லைட்டாக அந்த ஒட்டடை அந்த மாதிரிலாம் கூட எனக்கு ரொம்ப சீக்கிரமாகவே கிச்சனில் வந்து ஃபார்ம் ஆகும். இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி ஷீட்ஸ் போட போகிறேன். இது வந்து பூஜை அப்போ நான் வந்து பிளைவுட் மேலே ஒட்டினேன். அப்போயே நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க இது வந்து பின்னாடி இந்த மாதிரி ஸ்டிக்கர் வந்து வரும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 ரோல் எனக்கு தேவைப்பட்டது. நான் மீஷோவில் வந்து ஆர்டர் பண்ணி வச்சுருந்தேன். ஒரு ரோலே உங்களுக்கு வந்து நல்ல பெருசாக இருக்கும். பட் இதில் வந்து நான் ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணி ஒட்ட போகிறதில்ல, ஸ்டிக்கர் வந்து அப்படியே தான் நான் வச்சுக்க போகிறேன். ஏன்னா இது வந்து நம்ம திருப்பி எடுக்கிறப்போ எப்படி வரும்ன்றது எனக்கு தெரியல. வேணும்னா நம்ம எடுத்து இன்னொரு இடத்துல கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் நான் வந்து ஸ்டிக்கரை வந்து எடுக்காமல் சும்மா அப்படியே வந்து போட்டுட்டு நான் ஃபோல்டு பண்ணி விடுறேன். இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு லைனர் வந்து நான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஏன்னா கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நியூஸ் பேப்பர்லாம் வந்து போட்டோன்னா அப்பப்போ தண்ணியோடு ஏதாவது வச்சா சீக்கிரமாகவே உங்களுக்கு வந்து அது கிழிஞ்சு வந்துடும். இது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நாளைக்கு வந்து வரும், லாங் டேர்முக்கு வரும். இது வந்து வாட்டர் ப்ரூஃப்க்கும் கூட நீங்கள் வந்து அப்படியே தண்ணி வச்சு ஸ்ப்ரே பண்ணி கூட நீங்கள் வந்து தொடச்சிக்கலாம், உங்களுக்கு எதுவுமே ஆகாது. ஸோ அதனால தான் நான் இந்த மாதிரி கிச்சனில் வந்து போட்டுப்பேன். இப்போ நம்ம ஒரு ஷெல்ஃபாக வந்து எடுத்து க்ளீன் பண்ணிடலாம். ஆக்சுவலாக மேலே ஷெல்ஃபை க்ளீன் பண்ணிட்டு தான் கீழே பண்ணணும். நான் ஒரு அவசரத்தில் டக்குன்னு கீழே வந்து எடுத்துட்டேன். இந்த ஷெல்ஃபையும் ஃபுல்லாக வந்து நான் தொடச்சிட்டு அந்த இடத்துலையும் அந்த ஷீட் வந்து போட போகிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய டிசைன்ஸில் வந்து கிடைக்கும். பட் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஒரு மாதிரி டார்க் கலராக ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி நான் வந்து லைட் கலர் வந்து போட்டிருந்தேன், அதை நான் இப்போ வந்து எடுத்து போட்டுட்டேன். ஏன்னா அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷத்துக்கு மேலே நான் வந்து கிச்சனில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது அப்பப்போ நான் வந்து எடுத்து எடுத்து தொடச்சி தொடச்சி வந்து வச்சுப்பேன். பட் இப்போ அது ரொம்ப அழுக்காயிடுச்சு, சரி அதனால் இதை போட்டுட்டு இது வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு
இதை வந்து நீங்கள் கேபினட்ஸ் உள்ளெல்லாம் கூட வந்து போடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் மாடுலர் கிச்சன்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா. ஸோ இந்த கிளாஸ் பாட்டில்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் இப்போ தான் பருப்பெல்லாம் ரீஃபில் பண்ணும்போது எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். பட் கிளாஸ் வந்து வெளியே உங்களுக்கு வந்து கொஞ்சம் எடுத்து எடுத்து நம்ம யூஸ் பண்ணுறதுனால ஸ்டிக்கியாக இருந்துச்சு. எல்லாத்தையுமே வந்து ஒரு ஈர துணி வச்சு நீங்கள் வெளியே சர்ஃபேஸை வந்து தொடச்சிட்டு மூடியையும் தொடச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ பளிச்சுன்னு ஆகிடும் இந்த கிளாஸ் பாட்டில்ஸ்லாம். இதெல்லாம் வந்து நான் ஹோம் சென்டர்லேருந்து வாங்கினது, நான் ஏற்கனவே நிறையா வீடியோஸில் சொல்லியிருக்கேன். இது உங்களுக்கு வந்து நிறையா சைஸஸில் வந்து வரும். இது வந்து பார்த்திங்கன்னா பெருசு, அது ஒரு கிலோ பிடிக்கிறது. இதுலேயே உங்களுக்கு வந்து அரை கிலோ பிடிக்கிற பாட்டில்ஸும் வந்து இருக்குது. இதுக்கு முன்னாடி நான் வச்சுட்ருக்கேன் பார்த்திங்களா, அந்த ப்ரௌன் கலர் மூடி, இது வந்து ஒரு ஹெல்த் ட்ரிங்க் எங்கள் மாமியாருக்காக வாங்கினதுக்கு எனக்கு கிடச்ச கிளாஸ் பாட்டில்ஸு. எல்லாமே வந்து ஒரே மாதிரியே இருக்கேன்னு சொல்லி நான் அதெல்லாம் ஒன்றுனா சேர்த்து இந்த மாதிரி வந்து வச்சு யூஸ் பண்ணிப்பேன். இப்போ இதில் அந்த பிளாஸ்டிக் டப்பா இருக்குது பார்த்திங்களா, இது வந்து நான் மீஷோலேருந்து வாங்கினது. ரொம்ப 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 நல்லா இருக்கு. ஏன்னா நான் ரிப்பீட்டடாக சொல்லிகிட்டே இருக்கேன் நிறையா வீடியோஸில், ஏன்னா இது எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. நான் வந்து ஃபஸ்ட்டு கிளாஸ் வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சேன். அப்புறமா என்னோடய மாமியாருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கிளாஸ் வச்சுக்கிறது அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இல்லை, நிறையா வந்து உடஞ்சிட்டே இருந்துச்சு. அதனால் எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் பிளாஸ்டிக்லேயே வச்சு கொடுத்துருமா அப்படின்னாங்க. அதனால தான் நான் வந்து பிளாஸ்டிக்கில் மாற்றிருக்கேன் அதெல்லாம். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோலிங் ஆர்கனைசர் மாதிரி, இது ரொம்ப நாள் முன்னாடி நான் வந்து ஆன்லைனில் வாங்கினது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஏதாவது ஊறுகாய் அதெல்லாம் நீங்கள் வச்சுக்கிறீங்கன்னா வச்சுக்கலாம். இல்லைன்னா நம்ம குட்டி குட்டியாக வந்து கிச்சனில் நிறையா டப்பாலாம் வந்து வச்சுருப்போம், அதெல்லாம் நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணுறப்போ என்ன தான் நம்ம நீட்டாக அரேஞ்ச் பண்ணாலும் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்காது. அதனால் நான் இதில் வச்சுருவேன். அப்புறம் இந்த பச்சை கற்பூரம், அதுக்கப்புறம் ஏலக்காய் பொடி இதெல்லாம் வருது பார்த்திங்களா, இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு டப்பாவில் போட்டு நான் வந்து வச்சிடுறேன். ஸோ தட் உங்களுக்கு எடுக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்குது. இது நம்ம அப்படியே வச்சோன்னா அப்படின்னா கீழே விழுந்துட்டே இருக்கும். அதனால் எல்லாத்தையும் ஒரு டப்பாவில் போட்டு நான் இங்கே ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இந்த குட்டி குட்டி டப்பா இது மேலே வைக்கிறப்போ நமக்கு வந்து பார்க்க கிளம்ஸியாக இருக்காது, ரொம்ப வந்து நீட்டாக இருக்கும். அதனால் ஊறுகாய் இதெல்லாம் நான் அந்த இடத்துல ஸ்டோர் பண்ணிடுவேன். நெக்ஸ்ட் இப்போ மேலே ஷெல்ஃபையும் நம்ம வந்து ஃபுல்லாக எடுத்து க்ளீன் பண்ணியாச்சு, அங்கேயும் ஷீட் போட்டாச்சு. அப்புறமா இந்த பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் மீஷோலேருந்து வாங்கியிருந்தேன். ரொம்ப நாளாக எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரெட்டு பாக்ஸ் வாங்கணும்னு ஆசை. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல நீளமாக இருக்கும். அப்புறம் மூடி வந்து பிளாக் கலரில் வந்து கொடுத்துருப்பாங்க. குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இது வந்து உங்களுக்கு ஃபுட் கிரேட் தான், அதனால் நம்ம வந்து பயப்படாமல் வாங்கிக்கலாம். ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து பிளாஸ்டிக்கில் தான் வாங்க முடியும். மாற்றணும்னு நான் நினைக்கிறப்போ சிலதெல்லாம் வந்து எனக்கு அந்தளவுக்கு ஹேண்டியாக இல்லை. பட் இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிரெட் ஸ்டோர் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வந்து நீங்கள் வீட்லேயே பிரெட் பண்ணுவீங்கன்னா கூட நீங்கள் வந்து அப்படியே பிரெட்டை வந்து கட் பண்ணிவிட்டு இதில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா பிரெட்டை அடிக்கடி நிக்கிலுக்காக வந்து வாங்கிப்பேன். அதனால் அது வந்து ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா அந்த பேக்கேஜ் போட்டு வைக்கிறதுக்கு எனக்கு வந்து கொஞ்சம் அது கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் ரேராக யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி பீட்டர்ஸு கொஞ்சம் கிச்சன் கேட்ஜெட்ஸ்லாம் நம்ம ஓப்பனாக வைக்கிறப்போ உங்களுக்கு வந்து பிசுக்கு பிடிச்சிடும். ஸோ அதனால் இப்போ நான் மாடலர் கிச்சனில் இதெல்லாம் ஸ்டோர் பண்ணுறது வந்து கொஞ்சம் சேலஞ்சிங்கான விஷயம் தான். அதனால் இந்த டப்பாவில் நம்ம வந்து போட்டு வச்சுக்கலாம், இல்லைன்னா நீங்கள் ஓப்பன் பண்ண ஸ்பைஸ் பேக்கெட்ஸ்லாம் கூட போட்டு வச்சுக்கலாம். இப்போ இதெல்லாம் நான் இந்த இடத்துல வந்து செட் பண்ணிவிட்டேன். ரொம்ப வந்து நீட்டாக இருந்துச்சு அது பார்க்குறதுக்கு. இதில் மேலே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பைஸ் பேக்கெட்ஸ் எல்லாம் வந்து டக்குன்னு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃப்ரீயாக வச்சுருக்கேன். இப்போ ஒரு சைட் ஆஃப் ஷெல்ஃப் வந்து கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ நான் இங்கே ஸ்பைஸ் கண்டெய்னர் வந்து தேக்க போட போகிறேன். ஸோ இந்த சம்பார பெட்டி வந்து நான் வாங்கியிருந்தேன். இது வந்து ஒருத்தங்க எனக்கு சஜஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க, ஸ்டீலில் சம்பார பெட்டியில் நீங்கள் வந்து பேசிக்காக நம்ம யூஸ் பண்ணுற ஸ்பைஸ் ஐட்டம்ஸ்லாம் வந்து போட்டு வச்சுக்கோங்க அப்படின்ட்டு. ஸோ அதனால் நான் பார்த்தப்போ எனக்கு மீஷோவில் வந்து இது கிடச்சிது. இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த உள்ளே இருக்கிற கிண்ணம்லாம் வந்து நல்லா அழுத்தமாக இருந்துச்சு. ஸோ சூப்பராக இருந்தது, எனக்கு பார்க்குறதுக்கு ஆசையாக இருந்துச்சு. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து நமக்கு தேய்ச்சி வச்சுக்கிட்டப்பவும் பளிச்சுன்னு இருக்கும், அதனால் சரி ஓகே அப்படின்னு சொல்லி இதில் வந்து குட்டி ஸ்பூன் கூட வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ நம்ம பேசிக்காக யூஸ் பண்ணுற கடுகு, அதுக்கப்புறமா வந்து கடலை பருப்பு இதெல்லாம் இதில் போட்டு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இதனால நான் வந்து தொடச்சி வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ரோலிங் ஸ்பைஸ் ரேக் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து தேக்க போட போகிறேன். இப்போ இது வந்து நல்லா ட்ரை ஆகணும், அப்போ தான் நீங்கள் வந்து உள்ளே போட முடியும், இல்லைனா உங்களுக்கு சீக்கிரமாக வண்டு வந்துடும். அதனால் இது ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு நல்லா நான் காய வச்சுடுவேன். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது வரைக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு நான் பேசிக்காக நம்ம கிச்சனுக்கு தாளிப்புக்கு தேவையான ஐட்டம்ஸ் கடுகு, கடலை பருப்பு, உளுத்தம்பருப்பு, சீரகம், வெந்தயம், அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த இதில் வந்து போட்டு வச்சுக்கிறேன். ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு, ப்ரிட்டியாக இருந்துச்சு அதை பார்க்குறதுக்கு. ஸோ இதுக்கு மேலே நமக்கு வந்து ஒரு தட்டு கொடுப்பாங்க பார்த்திங்களா, அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மிளகாய் போட்டு வச்சுக்கலாம். நம்ம காய்க்கு இதுக்கெல்லாம் வந்து தாளிப்புக்கு நிறைய மிளகாய் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ நான் வந்து ஒரு பெரிய கிளாஸ் கண்டெய்னரில் மிளகாய் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ அது ஒரு ஒரு தடவை எடுக்காமல் இதில் வந்து நம்ம போட்டு வச்சுக்கிறப்போ நமக்கு ஒன்று ரெண்டு டக்குன்னு எடுக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ நான் இந்த ரோலிங் அந்த ஸ்பைஸ் ரேக்கில் இருந்த கண்டெய்னர்ஸ் எல்லாத்தையும் அந்த டப்பில் போட்டு ஊற வச்சுட்டு அப்புறம் தேய்க்க போகிறேன்.
நெக்ஸ்ட்டு நிறையா பேர் என்னோடய ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷன் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ என்னோடய ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசிங்க்கு நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு 2-3 ஏற்கனவே வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது வந்து உங்களுக்கு ஹேண்டிலோடு வந்து வரும், செட் ஆஃப் 6 நினைக்கிறேன். இது கம்ப்ளீட்டாக நான் ஃப்ரிட்ஜில் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு சீக்கிரமாக ஃப்ரிட்ஜ் டோர் வந்து போடுறேன். இதில் வந்து நான் சிலதெல்லாம் பிளான் பண்ணி தான் நான் வாங்கியிருக்கேன். அதில் என்னென்ன ஸ்டோர் பண்ணுறேன்றதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இதோட மூடி வந்து பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு ஏர் டைட்டாக இருந்துச்சு, ரொம்ப வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு. எனக்கு இந்த டிசைன், அந்த மூடி டிசைன், அதுக்கப்புறம் இது வந்து ரொம்ப இடம் அடிக்காம குட்டியா அந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்ல வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ நமக்கு ஃப்ரிட்ஜில் ஏதாவது எடுக்கிறப்போ நமக்கு அந்த ஹேண்டில் இருந்துச்சுன்னா எடுக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இதில் ஸ்டாக்கபிளும் கூட ஒன்று மேலே ஒன்று வச்சு கூட நீங்கள் வந்து நார்மலாக நீங்கள் ப்ரொவிஷன் ஸ்டோர் பண்ணுறதும் வந்து ஸ்டோர் பண்ணலாம். அப்படி இல்லைனா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து நட்ஸு, பச்சை மிளகாய், இஞ்சி, இது கருவேப்பிலை இதெல்லாம் ஆஞ்சு போடுறதுக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஷெல்ஃபில் வந்து வைக்கிறப்போ ஸோ இந்த மாதிரி நம்ம சுண்டல் ஐட்டம்ஸ்லாம் போட்டுட்டு ஒன்று மேலே ஒன்று கூட நம்ம வந்து ஸ்டாக் பண்ணி வச்சுக்கலாம். ஈட்டபிள்ஸ் நீங்கள் போட்டு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம என்ன கிச்சனில் வந்து நமக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அதுக்கு நீங்கள் வந்து போட்டு வச்சுக்கலாம். டீ பேக்ஸு அதெல்லாம் கூட நீங்கள் வந்து போட்டு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த கண்டெய்னர் செட்டு, இது வந்து நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இது வந்து பார்த்திங்கன்னா செட் ஆஃப் 10 நினைக்கிறேன். நிறையா பேர் இந்த லாங்காக இருக்கிற மாதிரி பருப்பு ஸ்டோர் பண்ணுற மாதிரி பாட்டில்ஸ் மீஷோவில் இருந்தால் சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி வைஸ் அவ்வளோ நல்லாயிருக்கு. மூடி வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஏர் டைட்டாக வந்து இருக்குது. அண்ட் இதுலேயே உங்களுக்கு நிறையா கலர்ஸ் வரும். எனக்கு இந்த க்ரீன் கலர் வந்து ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுட் கிரேட் தான், உங்களுக்கு அன்பிரேக்கபிள். அந்த பிளாஸ்டிக் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ அதோட டிசைனே வந்து பார்த்திங்கன்னா செம்ம ப்ரிட்டியாக இருக்குது பார்க்குறதுக்கு, நல்ல லுக்காகவும் வந்துருக்கு. நீங்கள் பருப்பெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு இது வந்து உங்களுக்கு கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஏதாவது ஏர் டைட்டாக ஸ்டோர் பண்ணி சாம்பார் பொடி இதெல்லாம் வச்சுக்கிறதுக்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து ஸ்டாக்கபிள், ஒன்று மேலே ஒன்று வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணுறப்போ இடமும் உங்களுக்கு ரொம்ப அடைக்காது. ஏன்னா இதோட டிசைன் வந்து நீளமாக இருக்கிறதுனால. அண்ட் இதோட குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா அப்படி அழுத்தி பார்த்தா கூட உங்களுக்கு கொஞ்சம் கூட அம்முங்கலைங்க, அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது. நல்ல அழுத்தமான பிளாஸ்டிக்கு. இதில் வந்து ஒரு 4 மட்டும் நான் எடுத்து வச்சுருக்கேன், மீதி வந்து பார்த்திங்கன்னா அம்மாவுக்கு அதுக்கப்புறம் சரண்யாவுக்கு நான் கொடுக்க போகிறேன். ஏன்னா அம்மா வந்து பார்த்திங்கன்னா தக்ஷ குட்டிக்கு அடிக்கடி கஞ்சி மாவதெல்லாம் அரைச்சி கொடுக்குறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அவங்களும் வீட்டில் கஞ்சி மாவு பிரணவுக்கு அரைச்சிப்பாங்க. ஸோ எனக்கு ஏர் டைட்டாக கண்டெய்னர்ஸ் வேணும்னு கேட்டிருந்தாங்க, அதனால ஒரு 4 மட்டும் நான் எடுத்து வச்சுருக்கேன். மீதி வந்து அம்மாவுக்கும் சரண்யாவுக்கும் வந்து நான் ஷேர் பண்ணி கொடுக்க போகிறேன். இப்போ ஒரு சைடு வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு, நெக்ஸ்ட் சைடு நம்ம வந்து க்ளீன் பண்ணிடலாம். நான் வந்து மேலே அந்த அண்டர் ஷெல்ஃப் ரேக் மாதிரி நான் வச்சு அதில் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இதெல்லாம் வந்து வச்சுருப்பேன். அதை நான் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு இடத்துல வந்து ஸ்டோர் பண்ண போகிறேன். இந்த இடத்துல வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ அந்த இடத்துலையும் நான் வந்து ஷீட் போட்டிருக்கேன், அந்த ப்ரௌன் கலர் ஷீட் போட்டு இந்த கார்னர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ரேக் வந்து வச்சுருக்கேன். இது வந்து நான் ஏற்கனவே மீஷோவில் வாங்கியிருந்தேன், நான் சொல்லியிருக்கேன். இதோட கோட் உங்களுக்கு கீழே கொடுக்குறேன். குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அது வச்சுட்டு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டிவைடர் ஸ்டாண்ட் வந்து வைக்கிறேன். அதாவது உங்களுக்கு வந்து இப்போது ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் டிவைடர் ரேக்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு அந்த வெர்டிக்கல் ஸ்பேஸ் வந்து நம்ம நிறையா ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மேலே வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய சொம்பெல்லாம் வச்சுட்டு கீழே மிக்ஸி ஜார் செட்டெல்லாம் வந்து வைக்க போகிறேன். அப்புறமா நான் காட்டின இந்த 4 டப்பா இருக்குது பார்த்திங்களா, அதில் ஒன்றுத்தில் வந்து பார்த்திங்கன்னா இட்லி அரிசி இங்கே வந்து போட்டு வச்சுருக்கேன், இன்னொன்றுத்தில் ஓட்ஸ் போட்டுட்டு அந்த மாதிரி நான் வந்து அங்கே ஸ்டோர் பண்ணியிருந்தேன். இப்போ ரைட் சைட்லேயும் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம தேக்க போட பாத்திரத்தெல்லாம் வந்து இப்போ தேக்க போகிறேன். நான் இந்த ஏப்ரான் வந்து வாங்கியிருந்தேன். ஏப்ரான் வந்து நான் ஏற்கனவே ஒன்று யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அது வந்து என்னோடய தங்கச்சிக்கு வந்து நான் கொடுத்துட்டேன், என்னோடய சித்தி பொண்ணு கேட்டான்னு கொடுத்துட்டேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா செட் ஆஃப் 2 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ கிச்சனில் வந்து எதாவது பாத்திரம் தேய்க்கிறோம் இல்லை கிச்சன் க்ளீன் பண்ணுறோம், எனக்கு வந்து ஒரு பழக்கம் இருக்குது, நான் டக் டக்குன்னு ட்ரெஸ்ஸில் வந்து துடைச்சிப்பேன். அந்த மாதிரி துடைக்கிறதுனால எனக்கு ட்ரெஸ் எல்லாம் கரக்கரையாகிடும். ஸோ அந்த மாதிரி பழக்கம் உங்களுக்கு இருக்குது அப்படின்றப்போ நீங்கள் இந்த மாதிரி ஏப்ரான் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒன்று ரெட்டு, இன்னொன்று வந்து இந்த மாதிரி பிளாக் கலரில் இருந்துச்சு. ரெண்டுமே உங்களுக்கு வந்து காட்டன் மெட்டீரியல் தான். கிச்சனில் யூஸ் பண்ணுற ஏப்ரான் வந்து நீங்கள் காட்டனில் யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம கேஸ் அடுப்புக்கிட்ட வேலை செய்கிறப்போ டக்குன்னு வந்து துணி, நமக்கு யூஸ் பண்ணுற துணியும் வந்து உங்களுக்கு சேஃபாக இருக்கணும். இல்லை உள்ளே ஃபோன் வச்சுக்கிறதுக்கும் வந்து இடம் இருந்துச்சு, அழகாக இருந்துச்சு.
நெக்ஸ்ட் நான் ரொம்ப நாளாக இந்த ட்ரை மேட் வந்து வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். இது வந்து செட் ஆஃப் டூ நான் மீஷோவில் வந்து வாங்கியிருந்தேன். இதில் நான் காட்டுற ப்ராடக்ட்ஸோட கோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைக்ரோ ஃபைபர் ரிவர்சபிள் ட்ரை மேட், ரெண்டு சைடும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு என்னென்ன மெட்டீரியல், லென்த் எவ்வளோ எல்லாமே வந்து கொடுத்துருந்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனில் நம்ம வந்து பாத்திரம் தேய்ச்சிட்டு கவுத்து வைக்கிறதுக்கு இது வந்து உங்களுக்கு அப்சர்வ் பண்ணிக்கும் அந்த தண்ணியை. இப்போ என்னோட கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா ஓரத்தில் அந்த விளிம்பு மாதிரி வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிறப்போ உங்களுக்கு ஏதாவது பாத்திரம் தேய்ச்சி வைக்கிறப்போ வழிஞ்சு வந்து தண்ணி வந்து கீழே கொட்டிடும், நம்ம பார்க்கலன்னா நம்ம வழுக்கி விட்டுரும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த பாத்திரம் தேய்ச்ச பாத்திரம்லாம் கொஞ்சம் நல்லா தண்ணி அப்சர்வ் பண்ணுறதுக்கு இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் அந்த ஸ்பைஸ் இதெல்லாம் வந்து எடுத்திருந்தேன் பார்த்தீங்களா, அதுவும் ஃபுல்லாக வந்து தேய்ச்சி வச்சிட்டேன். கம்ப்ளீட்டாக கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எனக்கு இப்போ தான் வந்து கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. ஏன்னா நம்ம நிறையா ஸ்பெண்ட் பண்ணுற டைமே வந்து பார்த்திங்கன்னா கிச்சனில் தான். ஸோ அது நமக்கு அங்கங்கே பார்க்குறப்ப அழுக்கா டஸ்ட்டாக இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஸோ அதனால் எனக்கு கம்ப்ளீட்டாக நான் வந்து க்ளீன் பண்ண உடனே எனக்கு பயங்கர ரிலாக்ஸிங்காக இருந்தது. இதில் வந்து நான் காட்டின ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து மீஷோவில் நான் பர்ச்சேஸ் பண்ணது, அதோட கோட்ஸ் கீழே வந்து கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா மீஷோ ஆப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஆப்பை டவுன்லோட் பண்ணும்போது உங்களோட ஃபர்ஸ்ட் ஆர்டரில் உங்களுக்கு 30% அதாவது 100 rupees வரைக்கும் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து ரொம்ப குவாலிட்டி வைஸ் எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்ததுனால இதில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் வந்து உங்களுக்கு எந்த கிச்சன் ப்ராடக்ட் பிடிச்சிருக்குன்றதை காமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். ஸோ கிச்சன் கிளீனிங் எல்லாமே வந்து முடிஞ்சிடுச்சு. இனிமேல் தான் நான் போய் வந்து சாப்பிட்டுட்டு இப்போ நேரம் வந்து ரெஸ்ட் எடுக்க போகிறேன். இந்த வ்ளாக் கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.